இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டாட்ஸ் கூட போட்டோம், நம்ம கிராஸ்கட் கூட ஒரு லஞ்ச் சைஸ் கூட ஒன்னு போட்டோம். அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலாங்கறத பாக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறுக்கை இப்படிதான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். ஒரே ஒரு ஒயர், ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி முறுக்கை இப்படிதான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப வந்து நம்ம எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னர் டர்ன் பண்ணது இருக்கு, இதுல அப்படியே இந்த லைன்ல மேல வரும். வந்தோம்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, இங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது பின்னல அட்டாச் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலேன். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கறத நம்ம பாக்கலாம். இது வந்து முறுக்கை அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள் ஒயர் மட்டும் தான் நீங்க அளந்தெடுப்பீங்க. உள் ஒயர் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3¾ அடி இல்ல 4 அடி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலேன். நான் போட்டிருக்க கூடைக்கு 3¾ அடி இல்ல 3 ஒயர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இந்த உள் ஒயர் எப்படி எடுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வேற மாதிரி, நீங்க இதை விட வேற மாதிரி வேணும், இப்ப சின்னதா வேணும், இல்ல இன்னும் நீளமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஒயர் எடுத்துட்டு இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சு இப்படி இந்த ஒயர் சைஸ்க்கு வச்சீங்கன்னா, இந்த கைப்பிடி சைஸ்க்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி அளவு கிடைக்கணும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாம இங்க உள்ள சொருகிற அளவுக்கு நம்ம ஒயர் விட்டுருக்கோம்னு வச்சுக்கலேன். சோ இந்த அளவு தான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப இதை விட இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க அளந்து நீங்க வந்து எவ்வளவு வருதோ அந்த மாதிரி உள் ஒயரோட அளவு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலேன். ஒண்ணும் இல்ல, ஒரு ஒயர் எடுத்து மடிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி அளந்து பாக்கணும். கைப்பிடி அளவு அப்புறம் உள்ள சொருகிற அளவுக்கு உங்களுக்கு ஒயர் இருக்கணும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். உள் ஒயர் எடுத்துக்கங்க, 3ஐயும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே இதா புடிச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் ஆரம்பிக்கலாம், இங்கேயும் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் தான் ஆரம்பிக்கிறேன். இப்ப எங்க அட்டாச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணது அப்படியே வரும். வரும்போது மேல இருந்து 3வது, சைட்ல இருந்து 6வது. சோ 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது பின்னல் விட்டுரும். சோ பாத்தீங்கன்னா இந்த 3 ஒயரையும் நான் இந்த 6வது பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு சைடும் ஒயர் வந்து 3 ஒயருமே ரெண்டு சைடும் அளவு வந்து சரிசமமா இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உள் ஒயர் வச்சுட்டோம். உள் ஒயர் பாத்தீங்கன்னா உள் பக்கமா உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, வெடி பக்கமா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரிதான் நீங்க வச்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு 3-3 ஒயர்ஸ் இருக்கு. அப்புறம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து கைப்பிடி வந்து பிங்க் கலர்ல போட போறேன். சோ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க, உங்களோட கட்ல இருந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த பின்னல் சுத்தி அதே மாதிரியே நீங்க எடுத்துட்டு வரணும். எப்படி நீங்க உள் ஒயர் வச்சீங்களோ அதே மாதிரியே எடுக்கிறோம். ஆனா ஒண்ணு என்னன்னா இதை கொஞ்ச தூரம் மட்டும் நீட்டி விடணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சோ இந்த ரன்னிங் ஒயரோட தளவு வந்து நீங்க உங்களோட கைப்பிடியோடவே பின்னிட்டு வந்துருவீங்க. அப்பதான் உங்களுக்கு டைட்டா நின்று கொண்டு வச்சுக்கலாம். கொஞ்ச தூரம் நீங்க இப்படி இழுத்து விட்டுருங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பின்னால் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்களாவே இப்படி போடணும். அதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியா போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாத்தீங்கன்னா இப்படி உள் பக்கமா இப்படி எடுத்துட்டு போகணும். இப்படி இப்படி இருக்கு. இப்படி உள் பக்கமா ஒரு லூப் மாதிரி இப்படி போடுறோம். போட்டு வலது பக்கத்துல இருக்க ஒயர் மட்டும் எடுத்து விட்டுறோம்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி அப்புறம் இதை வந்து டைட் பண்ணிக்கிறோம். நம்ம டைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த தளவு வந்து உங்களுக்கு வெளியே வராப்ல பண்ணிடாதீங்க, அதை டைட்டா பிடிச்சிக்கங்க. டைட் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வரும் அடுத்த சைடு. சோ வலது இடது இப்படி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வரணும். அடுத்து இடது பக்கத்துல இருந்து போடலாம். இப்ப நான் ஈஸியா எப்படி போடுறேன்னு சொல்றேன். இடது பக்கத்துல போடுறதுன்னா இடது பக்கத்து கையில இப்படி பிடிச்சுங்க, வலது பக்கத்து விரல் விட்டு நீங்க வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்படி அடியில விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம். பண்ணிட்டு இடது பக்கத்து ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விட்டுறீங்க. இடது பக்கத்துல ஒயர்ஸ் உள் ஒயர் வைக்கும் போது உங்களோட ரன்னிங் ஒயரோட தலவையும் நீங்க அப்படியே வச்சுட்டே வரணும்னு வச்சுக்கலேன். அப்ப அந்த கைப்பிடிக்குள்ளாரே அது வந்துடும். சோ அது வந்து பிரிஞ்சு வராதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப நம்ம டைட் பண்ணலாம். அடுத்து வலது பக்கம் வலது கையில பிடிச்சுக்கிறேன், இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வலது பக்கத்து ஒயர் மட்டும் உள் ஒயர் மட்டும் வெளியே எடுத்து விடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லூப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் மேல தெரியணும். அப்புறம் நல்லா டைட்டா இழுத்துக்கணும்னு வச்சுக்கலாம்.
இது ஒரு ரெண்டு மூணு பின்னல் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்களே இப்படி கிட்ட இறுக்கி பிடிச்சு உள்வயரை இப்ப நல்லா இதை டைட் பண்ணி விடுங்க. நல்லா டைட் பண்ணி விடுங்க. வலது பக்கம் போட்டோம், அடுத்து இடது பக்கம். இடது கையில பிடிச்சிக்கிறேன், வலது பக்கத்து வர லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பிரிச்சு இடது பக்கத்து ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விடுறீங்க. அப்புறம் இதை பாத்தீங்கன்னா இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே இது ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாம லூப் வந்துடும் வச்சுங்களேன். அப்புறம் டைட் பண்றோம். டைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பெருவிரல் வச்சு இப்ப டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாவும் நின்னுக்கும், இப்படி மடிஞ்சு அடுத்த சைடு எடுத்துட்டு வரைக்கும் ஈஸியா இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி. அப்புறம் வலது பக்கம், வலது பக்கத்து கையில பிடிச்சிக்கிறேன், இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பிரிச்சு வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள்வயர் மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி. அப்புறம் இதை வந்து டைட் பண்ணிக்கிறேன், இப்படி பெருவிரல் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்து இடது பக்கம். இப்ப நீங்க வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணும்போது எந்த விரல் வேணாலும் நீங்க விடலாம்னு வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை கூட விடலாம். நம்ம வந்து இப்படி கூட விடலாம், அது உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் இடது பக்கங்கனால இடது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். இப்படி எடுத்து விடும்போது சுருக்கங்கள் இருக்க கூடாது, ஒரே ஈவனா இருக்கணும் இந்த லூப். அப்புறம் டைட் பண்றோம். டைட் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க உள்ளயும் டைட் பண்ணிட்டு வரணும், ஒவ்வொரு பின்னலையும் நீங்க டைட் பண்ணிட்டு வரணும் வச்சுக்கலேன். அடுத்தது வலது பக்கம் இதே மாதிரியே மாத்தி மாத்தி நம்ம பின்னிட்டு போக வேண்டியதான் வச்சுக்கலேன். உங்களுக்கு பின்னல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கிடைச்சிருக்கும். பாத்தீங்கன்னா மடிச்சு எடுத்துட்டு வர்றது பாருங்க, இப்படிதான் எடுத்துட்டு வரும். இப்படி இருக்கு. இந்த பெருவிரல் வச்சு நீங்க பண்ணும் போதுதான் அது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு மடிஞ்சாப்புல வரும். சோ இப்படி அடுத்த பக்கம் எடுத்துட்டு வரக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு வந்து அடுத்தது இடது வலதுன்னு நீங்க மாத்தி மாத்தி போட்டு வரணும். அப்புறம் உள்வயர் பாத்தீங்கன்னா இப்ப இடது வலதுன்னு ரெண்டா இருக்கு பாருங்க, அது அப்படியே நீங்க வந்து கடைசி வரைக்கும் போட்டு வரணும் வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் வச்சு நீங்க போட்டு வரணும். இதே மாதிரியே மாத்தி மாத்தி பின்ன வேண்டியதான். உங்களுக்கு இது ரன்னிங் வேர் எல்லாம் அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு கட்டில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு தேவைப்படாது, கொஞ்சமா தான் தேவைப்படும். உங்களுக்கு வந்து ஒயர் கொஞ்சம் நிறையவே இருக்கு கூட போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்க வந்து இந்த முறுக்கை இப்படி போடலாம். இல்ல உங்ககிட்ட வந்து ஒயர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இதே மாதிரியே லஞ்ச் பேக்குக்கு டாட்ஸ் கைப்படி அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். சோ அதை பார்த்து நீங்க போட கத்துக்கலாம்னு வச்சுக்கலேன். இதே மாதிரியே இதே மாதிரியும் மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதான். இப்ப எவ்வளவு தூரம் போடணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த உள்வயர் இப்படி மடிச்சு வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி அளவுக்கு வரணும். நீங்க ஒரு புதுசா போடுறீங்கன்னா அந்த கைப்பிடி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அளவா இந்த கூடைக்கு இவ்வளவு தூரம் வரும்ட்டு, அந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் நீங்க உள்ள சுருக்கிற அளவுக்கு ஒயர் இருக்கணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி. சோ இது வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரியே நம்ம பின்னிட்டே வரணும். இப்ப நம்ம இன்னொரு கைப்பிடி போட்டிருக்கனால அதோட வச்சு பாப்பேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அதோட நான் நிறுத்திடுவேன் வச்சுக்கலேன். அப்புறம் நீங்க பின்னும் போது பாத்தீங்கன்னா இப்படியே ஒரே நேர் கோட்ல பின்னிட்டு வரணும். நீங்க அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த கைப்பிடி வந்து வளைச்சிடக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். அப்படியே நேர் கோட்லயே நீங்க பின்னிட்டு வரணும். நான் வந்து இப்படியே உங்களுக்கு வந்து பின்னிட்டு வந்துட்டு இந்த கடைசியில உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இன்னொரு சைடு உங்களுக்கு கைப்பிடி அட்டாச் பண்ணி கைப்பிடி எப்படி முடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரியே மாத்தி மாத்தி நீங்க பின்னிட்டு வரணும்னு வச்சுங்களேன். நான் ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி அடுத்து அட்டாச் பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நேர் கோட்ல இந்த மாதிரி நீங்க பின்னிட்டு வந்துடுங்க. பின்னிட்டு வந்துட்டு இப்படி மடிச்சு நீங்க எங்க அட்டாச் பண்றீங்களோ வச்சு இப்படி சைட்ல பாக்கும்போது உங்களுக்கு முதலே ஒரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அந்த ஹைட் கரெக்டா வரணும்னு வச்சுங்களேன். இவ்வளவுதான் நம்ம போட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா உள்ள சுருகருக்கு ஒயர் இருக்கு, உள் ஒயரு. சோ பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா போட்டுட்டு இப்ப இதை வெட்டி விட்டலாம். நீங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. சோ சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நீங்க வெட்டி விட்டுருங்க. இப்ப எடுத்து எங்க அட்டாச் பண்ணுவோம், நம்ம இந்த சைட்ல இருந்து வரும், மேல இருந்து மூணாவது, ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறாவது நம்ம அட்டாச் பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப வந்து இதை ரெண்டா பிரிச்சு ரெண்டு சைடு உள்வயர் தனித்தனியா இருக்கணும், அதை இப்படி உள்ள விட்டுங்க. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் வந்து எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்க விட்டுக்கணும். இந்த மாதிரி அந்த பின்னல் சுத்தி விட்டுட்டு இப்படி உள்ள விட்டு உள்ள இழுத்துக்கணும் நல்லா டைட்டா. இந்த மாதிரி இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க கைப்பிடி பாத்தீங்கன்னா இந்த வெளியே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த பின்னல் மாதிரி வரும். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரிதான் நீங்க கரெக்டா மடிச்சு உள்ள சொருகணும். உள்ள எடுத்துட்டு
இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயர் விட்டுருங்க, அப்படியே நீங்க சொருகி விடலாம். உள் ஒயர் என்ன பண்ணுனா, ரெண்டு சைடுல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடிக்கு இந்த இது ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா தான் இருக்கும், சோ எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுருங்க. சோ நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். சோ ரெண்டு சைடுல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டுட்டு நீங்க வந்து உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒயர்ஸ் அப்படியே நீங்க கிராஸா நீங்க எவ்வளவு தூரம் வருது இப்படி நீங்க உள்ள வந்து உள்ள சொருகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா டைட்டா நிக்கணும், அவ்வளவுதான். நீங்க எப்படி சொருகிறீங்கிறது கிடையாது, இதே மாதிரியே சொருகி விட்டணும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஒயர் அடுத்த ரெண்டு ஒயர் எடுத்து ரெண்டு சைடுல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு உள்ள சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி இங்க இருக்க எல்லா ஒயரையும் நீங்க சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபுல்லா உள்ள சொருகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்து நம்ம எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ள சொருகி விட்டுட்டோம், உங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கைப்பிடி இப்படி பொழந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க வந்து இந்த மாதிரி கிட்ட எடுத்து கட்டி விடணும். நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா பிட் ஒயர் இருந்தா எடுத்துக்கலாம், இல்ல ரன்னிங் ஒயர் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும்னா, நீங்க வந்து நேர் கோட்ல வச்சு இந்த தளவுல இருக்க பின்னல்ல கட்டி விடணும்னு வச்சுக்கலேன். சோ இந்த மாதிரி அந்த தளவுல இருக்க பின்னல் சுத்தி நான் ஒயர் எடுத்துட்டு வரேன். ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க சுத்தி எடுத்துட்டு வரணும். எதிரெதிரா நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடிச்சு போடுறாப்ல வந்து வச்சுக்கலாம். இப்படி கட்டி விடுறாப்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவை வர்றாப்ல நான் பண்றேன். நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எவ்வளவு தடவை உங்களுக்கு வேணுமோ பண்ணலாம். ரெண்டு மூணு தடவை போட்டாவே நீங்க தளவுல போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்கா நின்று கொண்டு வச்சுக்கலேன். இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்ப இது வந்து நீளமா இருக்கு இந்த ஒயர். சோ இதை வந்து கொஞ்சம் தூரம் உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட போறேன். பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவை நம்ம வந்து சுத்தி வர கட்டி விட்டாப்ல ஆயிடுச்சுன்னு சொல்லி போ. இந்த மாதிரி அப்புறம் நல்லா இதே மாதிரியே நீங்க இந்த சைடும் பண்ணும். இப்படி நல்லா கட்டி விட்டுட்டு உள்ள இழுத்துக்குங்க. நல்லா உள்ள இழுத்துட்டு இதை வந்து நீங்க உள்ள சொருகி விட்டுணும். இந்த ஒயர்ஸ எவ்வளவு இது பாத்தீங்கன்னா குட்டியா தான் இருக்கும். சோ எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்க சொருகி விடலாம்னு வச்சுக்கலாம். இது கட்டுறதுக்கு ஒயர் பாத்தீங்கன்னா கலர் உங்களுக்கு நீங்க வந்து இந்த கூடையோட கலர் இருக்கலவா அதுல ஏதோ ஒண்ணு கூட நீங்க எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வேற கலர் எடுத்தீங்கன்னா ரொம்ப தெரியும்னு வச்சுக்கலாம், வித்தியாசமா தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி இதையும் நம்ம சொருகி விடணும். இதே மாதிரியே இன்னொரு சைடு உங்களுக்கு கட்டி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இழுத்து நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டோம். உங்களுக்கு கைப்பிடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். வச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுமே ஹைட் கரெக்டா வரணும்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரே சீரா பின்னிங்னா தான் உங்களுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர் எல்லாம் திருகுனாப்ல போயிடும்னு வச்சுக்கலாம். இந்த கூட பாத்தீங்கன்னா நீங்க எப்படி போட்டதுன்னா தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதை பார்த்து இந்த கூட எப்படி போட்டதுன்னு பாத்து எப்படி போடுறதுன்னு நீங்க கத்துக்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடியை நம்ம போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு லஞ்ச் பேக் சைஸுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்ல இன்னும் குட்டியா வேணும் இல்ல இன்னும் நீளமா வேணும்னா நான் சொன்ன மாதிரி உள் ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணீங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து முறுக்கைப்பிடிக்கு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்றதுனால உள் ஒயர் மட்டும்தான் அளந்து எடுக்கணும் நீங்க. சோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி அளந்துகிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல எங்கிட்ட ஒயர் கம்மியா இருக்குன்னா நீங்க டாட்ஸ் கைப்பிடி இல்ல உங்களுக்கு வந்து உருட்டு கைப்பிடி அது கூட நீங்க போடலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன ஹேண்டில் போடுறது அப்படிங்கறது போட்டிருக்கேன். சோ அதை பார்த்து இந்த சைஸ்க்கான உரிய ஹேண்டில் வந்து நீங்க பார்த்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.